அதாவது சிவகார்த்திகேயனோட அயலான் படம். இந்த படம் ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படம் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதாவது எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்லாம் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்தே போயிட்டாங்க. ஸோ அப்படி நீண்ட காலம் காத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு மிக முக்கிய எதிர்பார்ப்பு காரணம் அந்த படத்தோட இயக்குனர். இன்று நேற்று நாளை அப்படிங்கிற ஒரு அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதாவது டைம் ட்ராவல் படத்தை எளிமையான மக்களுக்கெல்லாம் போய் சேர அளவுக்கு ஒரு அட்டகாசமாக திரைக்க மூலம் அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே இப்போ சிவகார்த்திகேயனோட சேரும் போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு அதிரிபுரியான வித்தியாசமாக ஒரு படத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இப்போ இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் சிஜி ஒரு நாள் தீபாவளிக்கு ரிலீஸ் இல்லை அவங்க தள்ளி போகுதுனாங்க, நவம்பர் நாங்கள் டிசம்பர் நாங்கள். இப்போ என்ன தகவல் அப்படின்னா இந்த படத்தை 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். ஸோ நல்லது தான், ஏன்னா சிவகார்த்திகேயனோட பொங்கல் படமான ரஜினி முருகன் வந்து தாறுமாறு ஹிட் ஆச்சு. ஸோ அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் கூட இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அதே பொங்கலுக்கு தான் ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா படம் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் படம். அது என்ன படம்னா கே யானவேல் ராஜா தயாரிப்பில் ப ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரமகள் நடிச்சிருக்கிற படம் தங்கலான். இந்த தங்கலான் படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக், மாளவிகா மோகன் ஹீரோயின், இப்படி பலமான கூட்டணியில் அந்த படம் வெளிவரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் பல லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புகிற அளவுக்கு இந்த படம் தகுதி வாய்ந்த படம், அந்த அளவுக்கு படத்தை வந்து நாங்கள் செதுக்கியிருக்கோம் அப்படின்னா தயாரிப்பு தரப்பும் இயக்குநர் தரப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பலமான படமாக உருவாகி இருக்கிற தங்கலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது, அப்படிப்பட்ட தங்கலான் படத்து கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய ஏலியன் படமான அயலான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் ரசிகர்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ரிஸ்க்கா இல்லை வந்து மோதி பார்த்துருவோம், எப்படி இருந்தாலும் தன்னுடைய படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதிரில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் வந்தாலும் தன் படம் ஓடும் அப்படின்னு நம்பி அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட அயலான் தங்கலான் இந்த ரெண்டு லான்லையும் பார்த்தீங்கன்னா எந்த லான் கல்லாக கட்ட போகுது, எந்த லான் மிகப்பெரிய வசூலை குவிக்க போகுது அப்படிங்கிறத ரசிகர்கள் தான் முடிவு பண்ணும். அதை முடிவு பண்ண போது ரெண்டு படத்தோட கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க, அயலானா இல்லை தங்கலானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.